வருகிற ஏப்ரல் மாதம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மிகப்பெரிய மாநாடு மதுரையில் நடக்க இருப்பதாகவும், இதில் தளபதி விஜய் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களை சந்திக்க போவதாகவும் சில தகவல்கள் காலையிலிருந்து சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வந்த நிலையில தான், மற்றொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர்களாக சேர விரும்பும் மக்களுக்காக உறுப்பினர் படிவம் ஒன்றும் காலையிலிருந்து சமூக வலைத்தளங்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்ட நிலையிலும், தற்பொழுது இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரான புஸ்ஸி ஆனந்த் அவர்கள் ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்ற நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம். அதாவது, இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரான புஸ்ஸி ஆனந்த் அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டது என்னன்னா, நம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் கட்சி சார்பாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை பிப்ரவரி 2 வெளியிட்ட தமது முதல் அறிக்கையிலேயே தெளிவுபடுத்தியுள்ளார் அப்படின்னும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அதிகாரப்பூர்வ செயலி வாயிலாக மட்டுமே உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெறும் அப்படின்னும், உறுப்பினர்கள் சேர்க்கைக்காக சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்றும் கடந்த 19 நான் வெளியிட்ட அறிக்கையிலையும் தெளிவுபடுத்தியுள்ளேன் அப்படின்னும், கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்படும் அறிவிப்புகள் தவிர்த்து யூகத்தின் அடிப்படையில் அல்லது விஷத்தன்மயமான பரப்பப்படும் செய்திகளை கழக தோழர்களும் பொதுமக்களும் நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்கிறேன் அப்படின்னும் இந்த ஒரு பதிவிலையும் கூறியிருக்காரு. இதை பார்த்ததுதான் பல ரசிகர்களுக்கும் பல தொண்டர்களுக்கும் பல பொதுமக்களுக்கும் ஒரு தெளிவு கிடைத்திருக்கு அப்படின்னும், அது மட்டுமல்லாம மதுரையில் நடக்க இருந்த மாநாடா இருக்கட்டும், தற்பொழுது காலையிலிருந்து சமூக வலைத்தளங்களில் பரவி வரக்கூடிய உறுப்பினர் படிவமா இருக்கட்டும், இது எல்லாருமே முற்றிலுமே தவறு அப்படின்னும் இவர் மறுத்திருக்காரு. இந்த ஒரு செய்தி குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம தி பீப்பிள்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.